மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாச சிவம் பேசுகிறேன். நேற்றைக்கு நம்ம திருவம்பாவை பாடல் தொகுப்பில் 4வது பாடல் பார்த்தோம். இன்றைக்கு 5வது பாடலை பார்க்குறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல், மாலறியா நான் முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை அட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடனும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோரெம்பவாய். மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம். மாலரியா நான்முகனும், திருமாலும் நான்முகனும் அவரை பார்க்க முடியல. எங்கே செவருமான் சோதி வடிவனாக இருக்கான்னு நம்ம சென்ற நிகழ்ச்சியில் பார்த்தோம். அவர் அப்படியே விண்முட்ட அதல பாதாளத்துக்கும் போயிட்டுருக்காரு, விண்முட்டமும் நிற்கிறார். இந்த சோதி எங்கேருந்து வருது எங்கே முடியுதுன்னு ரெண்டு பேருக்கும் தெரியல. அப்போது திருமால் என்ன பண்ணுறாரு, பன்றியாக அவதாரம் எடுக்கிறார். நான் போய் இவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பாதத்தை பார்த்துட்டு முதல்ல சொல்கிறேன் அப்படின்னு பூமியை குடைஞ்சிக்கிட்டே போகிறார் கீழே. அந்த சோதி போயிட்டே இருக்கு. இப்போ பிரம்மா என்ன பண்ணுறாரு, நம்ம மேல் நோக்கி போவோம், அன்னப்பறவையாக ஒரு வடிவம் எடுத்து அவர் மேல் நோக்கி இறைவனோட திரு முடியை பார்க்க போகிறார். திருமால் திருவடியை பார்க்க போகிறாரு, பிரம்மன் திருமுடியை பார்க்க போகிறார். இப்போ பிரம்மாவும் பல கோடிக்கணக்கான யுகங்கள் கடந்து போகுது, இவங்க போயிட்டே இருக்காங்க, முடியல. என்னடா இது, நம்ம இத்தனை கோடி யுகம் போச்சுன்னு தெரிலையே, போயிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிறாங்க ரெண்டு பேரும். திருமால் வந்துடுறார், என்னால் முடியலப்பா அப்படின்னு. அப்போது பிரம்மா மேலே போயிட்டே இருக்கார். இப்போ போயிட்டு இருக்கும்போது சிவபெருமானோட தலையில் இருக்கக்கூடிய அந்த தாழம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தாழம்பூலாம் இப்போ சிவபெருமானுக்கு வைக்கிறதில்ல, அந்த தாழம்பூ அவர் தலையிலேருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கு, விழுந்து அது பல கோடி யுகமாக வந்துகிட்டு இருக்கு, விழு விழு வந்துகிட்டே இருக்கு. இப்போ இவர் அதை பார்த்துறாரு, பார்த்து அதை கையில் பிடிச்சிக்கிட்டு இவர் சொல்கிறாரு, நீ எங்கேருந்து வர அப்படின்னு. நான் பல யுகங்களாக சிவபெருமானோட திருமுடியிலிருந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு, சொல்லு என்ன செய்யணும் அப்படின்னு. இல்லை நான் வந்து சிவபெருமானோட திருமுடியை பார்த்து விட்டேன்னு சொல்லி எனக்காக நீ சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறார். அதுவும் யோசிச்சுட்டு சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சது. சொன்னோன்னே சிவபெருமான்கிட்ட போய் இவர் சொல்கிறார், பிரம்மா நான் உங்களோட திருமுடியை பார்த்துட்டேன் அப்படிங்கிறார். அப்படியா அப்படின்னு கேட்குறார். சாட்சி பாருங்கள், இந்த தாழம்பு தான் சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லு தாழம்பு அப்படின்னு. ஆமாம் இவர் திருமுடியை பார்த்துட்டாரு. இப்போ சிவபெருமான் சொல்கிற, எப்போ நீ பொய் பேசினியோ அப்பொழுது நீ நான் அணிவதற்கான ஒரு மலராக இருக்க பயனில்லாதவன் அப்படின்னு சொல்லி அன்றிலிருந்து தாழம்பூவை சூடுவதை சிவபெருமான் தவிர்க்கிறார். இது ஒரு படிப்பினை அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த பாடல்லையே இப்போ பொக்கங்களே பேசும் அப்படின்னு வருது. எப்பொழுதும் நாம் மாலறியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். அவரை தெரியாதா எனக்கு திருவண்ணாமலை, அது அண்ணாமலையாரை தெரியாதா அப்படின்னு நம்மளாம் சொல்லுவோம். சும்மா நான் போயிருக்கேன் பா திருவண்ணாமலைக்கு, சிவனெலாம் நான் பார்த்துருக்கேன், எங்கே பார்க்கறது. அவன் அவ்வளோ பெரிய வடிவனன், அவ்வளோ பெரிய சோதி வடிவானவன். சும்மா நம்மளும் அந்த பொக்கங்கள்னால் போய் சொல்லுவோம். அந்த பொயில வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கோயிலை போய் பார்த்துட்டு வந்திருக்கார் அப்படின்றத நம்ம இந்த காலத்துக்கு சூழ்நிலைக்கு எடுத்துப்போம். அது ஒரு சாஸ்திர இதுபடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது கிடையாது, உண்மையும் அது நமக்கு தெரியும். பார்த்துட்டேன் அப்படின்னா அது தப்பான ஒரு வாசகமாக மாறிடும். அதை இங்கே இந்த பாடலில் மாணிக்க வாசகர் சொல்கிறார். அது மாதிரி பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய். அந்த பால் ஊறுகின்ற அளவுக்கு வாயிலேருந்து பாலூர் தேன் பால் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லையா, அதுபோல் இனிய சொற்களால் பேசக்கூடிய பெண்ணே, நீ பேசும்பொழுது தேனும் பாலும் வழியே பேசுகிறாய், சிவனை பற்றியே பேசுகிறாய், எப்பொழுதுமே முப்போதும் சிவனை பற்றி பேசுகிறாய், அப்படிப்பட்ட பெண்ணே வந்து கதவை தர அப்படின்னு சொல்லி சக தோழியர்களை எழுப்புறாங்க. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், ஞாலமே விண்ணே, ஞாலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மின் அப்படிங்கிறது பூமி, அது விண்ணுங்கிறது அந்த அண்டத்தை குறிக்கிறது, பிறப்பு
அவனுக்கு பிறப்புன்றது ஒன்று கிடையாது சிவபெருமான். நான் ஞாலமும் கிடையாது, விண்ணும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. எத்தகைய அறிவு நான் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. பட்டினத்தார் குழந்தை வரம் வேண்டி தவம் இருக்கார். பட்டினத்தாருக்கு நெடுநாட்டெலாம் குழந்தை கிடையாது. இப்போ சிவபெருமான் அவரோட கனவில் தோன்றி, நான் வந்து திருவிடமுருதூர் போ, அங்கே ஒரு அந்தனர் தம்பதியர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய நீ பொருள் கொடுத்து, அவங்க ரொம்ப வறியவங்க, அவங்களுக்கு பொருள் கொடுத்து நீ அந்த குழந்தைய எடுத்து வளர்ந்து வள அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அந்த அந்தனர் தம்பதிகள்கிட்ட போய் கனவுல, இது மாதிரி ஒரு பெரிய வணிகர் வருவார், பெரிய கோட்டீஸ்வரன், அவர் வந்து உங்கள்கிட்ட இந்த குழந்தையை கொடுன்னு கேட்டால் பொருள் வாங்கிட்டு அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த சிவபெருமான் அவங்களுக்கு அந்த அந்தனர் தம்பதிக்கு கிடைக்கிறாரு. அங்கே கண்டெடுத்த குழந்தை தான். அந்த குழந்தையை பார்த்தா அவங்களுக்கு அதை கொடுக்க மனசில்லை. அவ்வளவு அழகு, சிவனே குழந்தையை பிறந்திருக்கான் இல்லையா, அவனை வந்து கையில் தூக்கி தழுவி அதை வளர்க்குறதுன்றது இவ்வளோ பெரிய பேரின்பம். அதனால் கொடுக்க மனசில்லை. இருந்தாலும் அவங்களோட வறிய நிலை காரணமாக, ஒருவேளை சோற்றுக்கே வழி இல்லாத நிலையினால், அந்த குழந்தைய பட்டினத்தார் வந்து கேட்குறாரு, அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவர் பெரிய பொருள் நிறையா கொடுத்து அந்த குழந்தையை வாங்கிட்டு போய் வளர்க்குறாரு. ரொம்ப நாள் வளர்க்குறாரு. அந்த குழந்தை வாலிப பருவம் எழுதுறான். மருதீசர், மருதவாணர்னு பேர் வைக்கிறார் அந்த குழந்தைக்கு. திருவிட மருதூர் சிவபெருமானோட பேர் மருதவாணர்னு வைக்கிறார். வச்சு அந்த குழந்தை வளர்ந்து வந்துட்டான். வாலிப பருவம் வந்தோடனே இவருக்கு ராஜாவுக்கே பொருள் கொடுத்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலை இவருக்கு. தன்னோட பையன்கிட்ட கொஞ்சம் பொருளை கொடுத்து, பா போய் கடல் கடந்து போய் வாணிபம் பண்ணி நிறையா பொருள் இட்டிட்டு வாப்பான்னு சொல்கிறார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு, அவங்க அப்பா கொடுக்குற செல்வத்தெல்லாம் வாங்கிட்டு போய் கடல் கடந்து சிங்கப்பூர், மலேசியா அங்கெல்லாம் போய் வியாபாரம் பண்ணுறார். வியாபாரம் பண்ணி பல ஆண்டுகள் கழித்து திருப்பி வரார். பையன் வரான்ற செய்தி கேட்டோன்னு தந்தைக்கு அவ்வளவு இன்பம், எல்லார்ட்டையும் சொல்லி பெருமிதப்படுறாரு. அப்போ பையன் வரான். வந்தோடனே பையனை வரவேற்கிறார். ஓடி போய் அந்த கட்டி பிடிச்சி உச்சி முகர்தல்னு சொல்லுவாங்க, அப்படி கட்டி பிடிச்சி பையனை உச்சி மோந்து, வாடா குழந்தை, ரொம்ப நாள் பார்க்காம இருந்திருக்கார் இல்லையா குழந்தைய, அதனால் அவருக்கு ஒரு அந்த பாசம் பாசம் மிகுதியில் அந்த மாதிரி செய்கிறார். கேட்குறாருப்ப, நீ போயிட்டு வந்தியப்பா, எல்லாம் நல்லபடியாக இருந்ததா பிரயாணம்லாம், நல்லா சம்பாதிச்சிட்டு வந்தியா, பொருள் இட்னியா அப்படின்னு கேட்குறாரு. ஆ, நிறையா சம்பாதிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சம்பாதிச்சேன்னு கொஞ்சம் காமியே அப்படிங்கிறாரு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பணியாளரை விட்டு அவர் என்ன ஈட்டி பொருள் ஈட்டி வந்தாரோ அதெல்லாம் கொண்டு வர சொல்கிறாரு மருதவாணர். அப்போ அவர் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து இறக்குறாங்க. இறக்கும் பொழுது பார்த்தா ஒரு இதில் ஒரு மூட்டையை பிரிக்கிறாரு. பிரித்தா விராட்டி இருக்குது. என்னடா அது, விராட்டியாக இருக்கே, சரி வேதத்தில் இருக்கும் போல இருக்குன்னு மற்றது எடுக்கிறாரு. ஒரு அப்படியே தவிடு இருக்குது, உமி இருக்கும் இல்லையா, அந்த உமி இருக்குது. பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே வெறுப்பு வருது. ஏன்னா நம்ம இவ்வளோ பெரும் பொருட்செல்வத்தை கொடுத்து பையனை போய் பொருளீட்டிவான்னு சொல்கிறோம், இப்படி ஒரு செயலை செஞ்சுருக்கானே அப்படின்னு ஒரு கோபம் வருது. கோபத்தில் மனைவியை கூப்பிட்டு காமிக்கிறார். இந்த பார், உன் பிள்ளை பண்ண அழகை இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கோபப்படுறார். கோபப்பட்டோன்னே மகன்கிட்ட இனிமேல் நீ என் முகத்திலே முழிக்காத, போ அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த மருதவாணர் என்ன செய்கிறாரு, தன் கையில் இருந்த ஒரு மரப்பேழை அதை அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு அவர் போயிடுறார். போனோன்னே இவருக்கு கோபம்னா கோபம், அவங்க மனைவிக்கு முன்னாடி அந்த விராட்டியை எடுத்து செவுத்தில் அடிக்கிறார். இதை மாதிரி ஒரு பொருளை இட்டிகிட்டு வந்தவனே செவுத்தில் அடித்தா அதுலேருந்து வைரம் வைடூரியம் முத்து மாணிக்கமாக அப்படியே செதறது அந்த விராட்டியிலேருந்து. அப்படியே பார்த்துட்டு ஒரு கணம் அப்படியே நிற்கிறார். அந்த தவிடெல்லாம் அப்படியே கொட்டுறாரு, எல்லாம் அப்படியே தங்க துகள். அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் உரைக்கிறது. இப்போ அந்த பையன் ஏதோ கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு பையனை கூப்பிட்றாரு. மருதவானா மருதவானா கூப்பிட்றாரு, வரல வரலன்னொன்னே. சரி, இந்த பெட்டியில் என்ன இருக்குது, சிறு பழை இருக்கிறதுன்னு பிரித்து திறந்து பார்க்குறார். அதுன்னு பார்த்தா அதில் ஒரு ஓலை இருக்குது, ஓலைச்சோடி. அதோட பக்கத்தில் காது இல்லாத இந்த ஊசி, நம்ம பேசணும் இல்லையா, அந்த காது இல்லாத ஊசி அங்கே வச்சுருக்கு. அந்த ஓலையில் எழுதியிருக்கார், காதற்ற ஊசியும் வராதுகான் கடை வழிக்கே அப்படின்னு எழுதியிருக்கார் சிவபெருமான். எழுதியிருக்கார் தன்கையால், இந்த காது இல்லாத ஊசி கூட செத்து போனீங்கன்னா உன்னோட வச்சு எரிக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வாசகம். இப்போது அதை பார்த்தோன்னே ஒரு கணம் அப்படியே மூர்ச்சையாகி நின்று எல்லாத்தையும் துறக்கிறார் பட்டினத்தார். தனது மனைவி வேண்டாம், தன்னோட பொருட்கள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறும் ஒரு துண்டோடு அவர் அப்படியே பட்டின பிரவேசம் போயிடுறார். மணிக்கவாசக பெருமான் அதான் சொல்கிறார், மாலரியா நான் முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும்
பாலுரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை அட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடனும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோரெம்பாவாய். எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் மணிகவாசகர். இப்படிலாம் நீங்கள் எவ்வளோ கதர்னாலும் அந்த ஈசனோட திருவடியை திருவடி நிழலை பிடிக்கிறது பெரிய சிரமம். இது போன்ற எல்லோரும் பாடி வரோம் இல்லையா, இது போன்ற காலத்தில் மறுகழி காலத்தில் அதிகாலை பொழுதில் எழுந்து இறைவன் நாமத்தை பாடி நாமும் பரவசம் அடையணும் அப்படிங்கிறத அங்கே உணர்த்துறார். இதே போன்று நாளைய மார்கழி திருவம்பாவை நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.